நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துள்ளதை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்றுள்ளார். இது குறித்து புதுச்சேரியில் அவர் அளித்த பேட்டியை சுப்பிரமணியன் பகுதியில் தற்போது பார்க்கலாம். யாருமே மதம் சாதி பாகுபாடு பார்க்கறது இல்லையே. என்ன கேட்டா இன்னும் அதிகமான பேர் அரசியலுக்கு வர வேண்டும். நான் எந்தெந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் படிப்பவர்கள் அதிகமாக அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்ப நடிப்பவர்களும் அரசியலுக்கு வரலாம். தமிழகத்திற்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் தலைவராக இருக்கணும்னு இல்லை, நிறைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள், நிறைய இளைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். அதனால விஜய் வந்ததை நான் வரவேற்கிறேன். இன்னும் நிறைய தலைவர்கள் வரணும்னு நான் நினைத்துக் கொள்கிறேன். ஆமா ஆமா, எக்ஸாம் வரும்போது இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், பார்க்கலாம். அதனால தேர்தல் அடிக்க போறீங்க, முடிவு செஞ்சுட்டு சொல்லலாம். முடிவு செஞ்சுட்டு சொல்றேன். தொடர்வதா தேர்தலா என்பதை முடிவு பேசிட்டு சொல்றேன். எப்படினாலும் வச்சுக்கலாம், நீங்களே என்ன வேணாலும் எழுதிக்கோங்க. நீங்க தான், நீ யூ ஆர் ஆல் வெரி குட் இன் ரைட்டிங் ஸ்டோரிஸ், என்ன ஸ்டோரி வேணாலும் எழுதிக்கோங்க. ஆளுநராக தொடரலாம், வேட்பாளராகவும் மாறலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். அப்ப திமுக இங்க ஜெயிச்சது தப்பாப்பா? இல்ல கேக்குறேன், இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே நாங்கள் ஜெயித்தது தவறு அப்படின்னு ஒத்துக்கிறாங்களா? அப்படின்னா நாங்கள் ஒத்துக்கிறோம். அப்ப அவங்க ஜெயிக்கும் போதெல்லாம் வாக்கு சீட்டு மிஷின் நல்லா வேலை செய்யுது, அவங்க ஜெயிக்காத போது மிஷின் நல்லா வேலை செய்யல. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், அப்ப நீங்க மிஷினை வச்சுதான் ஜெயிச்சிங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். சீட்டா ஓட்டா அப்படின்னு யார் சொல்றா? இல்ல, அவங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க, எல்லா தலைவர்களும் வராங்க. இது ஒரு வாரிசுகளுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லையே, ஒரு குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்கறது இல்லையே, அப்படி இல்லையே. அதனால இன்னும் ஜனநாயகம் பெருகி வருகிறது என்பதைத்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்.